ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள், அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களையும் பயிற்சிகளாகவும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்களுக்கு தலையில் பார்த்திருந்தால் பொடுகு புண்கள் அடிக்கடி ஏற்படும். அந்த தலை பொடுகு புண்கள் ஏற்படும் பொழுது அதை நம்ம வந்து ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட முடியாது. இதற்கு என்ன வழி? பொதுவாகவே நம்ம உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது, அந்த பஞ்சபூதத்தில் அந்த உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது தலையில் அந்த மாதிரி ஒரு பொடுகள் வரக்கூடிய நிலை ஏற்படும். அதேபோல் அந்த மாதிரி உள்ளவர்கள் காலை மாலை இரண்டு வேளையுமே தலைக்கு குளிச்சுக்கிடலாம், தவறே கிடையாது. சில நபர்கள் தலைக்கு அடிக்கடி குளிக்க மாட்டாங்க, கழுத்துக்களே தான் குளிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த சூடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தலைக்கு போயிடும். அப்போ நம்முடைய ஞானிகளே எப்படி வச்சுருக்காங்க, காலை மாலை இரண்டு வேளையுமே குளிக்கலாம், தலைக்கே குளிக்கலாம், தவறே கிடையாது. அப்படி முடியாதவர்கள் ஒருவேளை தலைக்கு குளிங்க. குளிக்கின்ற பொழுது கால் பெருவரிலிருந்து அந்த வாட்டரை விட்டுக்கிட்டே வாங்க, கழுத்து வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தலைக்கு மேலே தண்ணி ஊற்றுக்கோங்க. அப்போ என்னென்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணமும் கிளப்பிடும். ஆயில் பாத்து எடுக்காதவர்களுக்கும் தலையில் பொடுகு ஏற்படும். அதான் வாரம் இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அப்போ உடம்பில் உஷ்ணத்துடைய தன்மை சமமாக இருக்கும். நிறைய நபர்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன நமது பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம். ஆனால் பாட்டி வைத்தியம் தான் மிகச்சிறந்த வைத்தியம். ஒரு பண்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. நாம் அதிலிருந்து விலகி வந்த காரணத்தினால் தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ உஷ்ணத்தினால் ஏற்படுகின்றது, அந்த குளியல் தினமுமே தலைக்கு குளிக்காத காரணத்தினாலும் ஏற்படுகின்றது. இது இரண்டு. இரண்டாவது, நாம் எடுக்கக்கூடிய உணவு வகைகள் உடலுக்கு ஓய்வு கொடுக்காத நிலை. இப்போ இன்றைக்கு நிறைய பார்த்திங்கன்னா 18 மணி நேரம், 20 மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்து சம்பாதிக்கும் பொழுது பணம் நிறைய வந்துடுது, உடலில் பல வகையான வியாதிகளும் வந்துடுது. அதில் ஒன்று தான் தலையில் கட்டிகள், புண்கள், பொடுகுகள் அதிகமாக ஏற்படுகின்றது. ஏன்னா நம்ம தொடர்ந்து உடலுக்கு உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஓய்வே கொடுக்கலை. அப்போ உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகிடும். அப்போ அந்த அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கணும். அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அதோடு சேர்த்து இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த யோக பயிற்சிகளையும் எடுத்துக்கோங்க. இந்த யோக பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த தலையில் பொடுகு வருவதோ, புண்கள் வருவதோ, அரிப்பு வருவதோ ஆட்டோமேட்டிக்காக நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுமே முக்கியமானது தான். ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு முத்திரையும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செயல்முறை விளக்கம் அனைத்துமே தலைப்பொடுகு வராமல் பாதுகாப்பதற்கும் உடலில் உஷ்ணம் சமமாக இருப்பதற்கும் இந்த பயிற்சி நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது பிருத்திவி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகலும் நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க, ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மற்ற மூன்று விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை விளையாடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல், தலை மேல் பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹீட், அந்த உஷ்ணம் குறைகின்றது. அந்த உணர்வோடு அந்த முதிரையில் அப்படியே இருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிரவரில் நல்லா மடிச்சுக்கோங்க, அதனுடைய மயத்தில் கட்டை வரல வச்சுக்கோங்க. இது உடலில் எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் கரைத்து விடும். தலையில் பொடுகோடு சேர்ந்து சிலருக்கு சிலேசாக சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும், புண்கள் மாதிரி இருக்கும். இந்த முத்திரையின் மூலமாக அது சரி செய்யப்படுகின்றது. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள். அதிகமாக தலையில் அந்த பொடுகள் இருக்கிறவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உடலில் உஷ்ணத்துடைய தன்மையும் சமமாயிரும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். இது முடித்தவுடனே அடுத்த முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கைகளும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரையில் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கைவிரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சை உள்ள விடுங்க. மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரையும் உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை சரிப்படுத்துகிறோம். அப்போ உஷ்ணத்தின் மூலமாக வருகின்ற அந்த பொடுக்கு தலையில் வருகின்ற புண்கள் சரி செய்யப்படுகின்றன. காலை மதிய மாலை யாருக்கு அதிகமாக அந்த தலை பொடுகு இருக்கின்றதோ அவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்த உடனே அர்த்த சிரசாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ணப்போகிறாங்க. இது வஜ்ராசனத்தில் அமர்ந்து பண்ணக்கூடிய ஆசனம். பொறுமையாக ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. மெதுவாக கீழே குனிந்து உச்சந்தலை இந்த மாதிரி தரையில் வச்சுக்கோங்க. கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக காலை ஒரு குன்று போல் ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள். மெதுவாக கீழே வர்றாங்க, உச்சந்தலை தரையில் வச்சுக்கிட்டாங்க, கைகளை பின்னாடி கோத்துக்கிட்டாங்க. மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இரண்டு முறை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ மச்சாசனம் நேராக படுத்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல நேராக படுத்துக்கோங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு கைகளின் உதவினால் தலையை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக நேராக படுத்துக்கோங்க. கைகளுடைய உதவியோடு தலையை நல்லா, இப்போ ரெண்டு கையும் அந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக கைகளுடைய உதவியோடு தலையை நேராக வச்சுக்கோங்க. ஒரு ஐந்து வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கைகளுடைய உதவியோடு உச்சந்தலை நல்லா தலைக்கு கொண்டு வந்துங்க. மெதுவாக கைகளை கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஐந்து வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க. பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ரெண்டு கைகளும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பிரித்திவி முத்திரை கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மற்ற விரல் தரை நோக்கி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சூரிய முத்திரை மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. என்னோடய மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூன்று முறை. இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. தலை வெளி தசைகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரையில் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூன்று முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க.
சீத்தளி அப்படிங்க பயிற்சி பண்ண போறாங்க. வாய் வழியே மூச்சை உள்ளடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குழியாக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணத்தையும் வெளியெடுத்துறோம். மீண்டும் வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இரண்டு நாசி வழியே மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். காலை ஒருக்க மாலை ஒருக்க இந்த சீத்தளி பயிற்சி பண்ண 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 உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டு வெளியே போயிடும். உங்களுக்கே தெரியும், வாய் வழியாக மூச்சை உள்ளெழுக்கும் போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும். மூக்கொழியாக மூச்சு வெளியிடும் போது அப்டாமன் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய ஹீட் பிராணன், குடலில் இருக்கக்கூடிய ஹீட் பிராணங்கள்லாம் வெளியே வந்துடும். இப்போ கண்களை மூடி உங்களது மனதை ஆக்னேய சக்கரம் நெற்றி புருவமத்தி அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். நீங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகள் எல்லாமே தலையில் அதிக பொடுகு உள்ளவங்க, புண்கள் உள்ளவங்க, ஏற்கனவே கூறியது போல் காலையில் ஒருக்க மாலையில் ஒருக்க இரண்டு வேளையுமே குளிக்கலாம், பச்சை தண்ணீர்லேயே குளிக்கலாம். இந்த யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் செய்கின்றவர்கள் குளிர்ந்த நீர்லேயே குளிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. குளிப்பதும் கால் பெருவரலேருந்து தண்ணியை விட்டுக்கிட்டே வாங்க. கழுத்து பகுதி வரைக்கும் வந்தோடனே அந்த உஷ்ணம் ஃபுல்லாக தலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தலைக்கு மேலே அந்த தண்ணியை விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா உஷ்ணமும் கீழே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குளிப்பதை ஒரு பொறுமையாக, அது ஒரு எக்கியமாக வச்சுக்கணும். குளிர்வித்தல், செல்களில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை, அந்த சூட்டை வெளியேற்றி குளிர்வித்தல். அதே போல் நிறைய நபர்கள் காலையில் எழுந்து குளிக்காமல் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தவிர்த்து விடணும். காலையில் எழுந்தீங்கன்னா பல் விளக்கிட்டு இந்த காலை கடன்களை முடித்து இந்த பயிற்சிகளெல்லாம் முடிச்சுட்டு குளித்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இல்லை நீங்கள் குளித்து விட்டு இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் கேப் விட்டுட்டு சாப்பிடுங்க. நாம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டே தான் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதை நம்ம நன்றாக உணரணும் அப்படின்னு தான் திருக்கோயில்களில் அந்த திருவுருவ பகவான்களுக்கு ஒரு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நெய்வேத்தியம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த சின்ன குழந்தைகள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஆள் மனதில் நமக்கு எப்படி இறைவனுக்கு சுத்தமாக அந்த அதற்கு வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேகங்கள்னு சொல்கிறோம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அந்த இறைவனுக்கு புத்தாடையை உணர்த்தி அப்புறம் தான் சாப்பாடு. அதே போல் தான் அதை பார்க்கும்பொழுது நாமளும் காலையில் எழுந்த உடனே சரியாக இந்த உடலை குளிர்வித்ததுக்கப்புறம் இந்த பயிற்சிகளெல்லாம் செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க. அப்பப்போ தேங்காய், சுத்தமான தேங்காயை நல்லா ஒரு கரண்டி தலையில் நல்லா உச்சந்தலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் லேசாக வச்சுக்கலாம். அது உடல் சூட்டை அமர்த்தக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி இளநீ வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தெல்லாம் வெளியேற்றும். இதெல்லாம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. தலைப்பொடுகு, தலையில் ஏற்படுகின்ற புண்கள், அரிப்புகள் இதை அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான யோக பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.